கருணாநிதி கடந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து முக ஸ்டாலின் திமுக தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பொருளாளராக துரைமுகனும் முதன்மை செயலராக டிஆர் பாலுவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனா கனிமொழிக்கு எந்த பதவியும் புதிதாக வழங்கப்படல. இந்த நிலையில கனிமொழி செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அப்போது முதலமைச்சராகும் எண்ணம் தனக்கு துல்லியும் இல்லை என்றும் டெல்லி அரசியலில் மட்டுமே நாட்டம் காட்ட உள்ளதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் அரசியலில் ஆணாதிக்கம் அதிகமாக உள்ளது என்றும் பெண்களுக்கு அதிக பதவி வழங்க திமுகவில் வலியுறுத்துவேன் என்று கனிமொழி செய்தியாளர்களிடம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.